ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். WWE ரசிகர்களுக்காக ஒரு நியூஸ் இருக்கு. WWE-ஓட ஜாம்பவான் கிங் ஆஃப் கிங் ட்ரிபிள் ஹெச், இன்னொரு ஜாம்பவானான அர்னால்டோட கையிலிருந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவில் அர்னால்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டும் மார்ச் 5-லிருந்து 8-ஆம் தேதி வரைக்கும் இந்த அர்னால்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. இது ஒரு மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட். ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங், ஃபிட்னஸ், ஃபிகர்னு ஒவ்வொரு பிரிவுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டுட்டு வருது. அர்னால்டோட கையில் இப்போ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை வாங்கியிருக்காரு ட்ரிபிள் ஹெச். அப்போ பேசின ட்ரிபிள் ஹெச் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு தன்னுடைய ரசிகர்களுக்கு. எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது ஜிம் மட்டும்தான். எப்போவெல்லாம் உங்களால் முடியுதோ அப்போவெல்லாம் இன்ஸ்பயர் ஆகுங்க, இன்ஸ்பயர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை மாதிரி அமையும். கனவு காணுங்க, பெருசாக கனவு காணுங்க, ஒரு நாள் உங்களோட கனவை நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரிபிள் ஹெச். ட்ரிபிள் ஹெச் WWE-ஓட ஒரு சரித்திர நாயகனாக தான் பார்க்கப்படுறாரு. வயது முதிர்ச்சியின் காரணமாக ஒரு சில முக்கியமான போட்டிகளில் மட்டும்தான் களம் காண்றாரு. WWE-ல நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய ட்ரிபிள் ஹெச் போட்டி ஏற்பாடுகளில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இதனால தான் அவர் அதிகமான போட்டிகளில் பங்கெடுத்துக்கிறது இல்லை. இவர் கடைசியாக க்ரௌன் ஜுவல்ல நடைபெற்ற போட்டியில் ஷான் மைக்கிள்ஸோட ஜோடி சேர்ந்து பிரதர்ஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அண்டர்டேக்கர் அண்ட் கெயின் இணைய எதிர்கொண்டார். ட்ரிபிள் ஹெச் கிட்டத்தட்ட 24 வருஷமாக போட்டிகளில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காரு. பலதரப்பட்ட சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் வென்றிருக்காரு. இன்டர் கான்டினென்டல் டைட்டில் 5 முறையும், யூரோப்பியன் டைட்டில 2 முறையும், டேக் டீம் டைட்டில 3 முறையும், WWE டைட்டில 14 முறையும் இவர் வென்றிருக்காரு. ராயல் ரம்பிள் போட்டிகளில் 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. ரெஸல்மேனியா 35ல நோ ஹோல்ஸ் பர்ட் மேட்ச்சில் பட்டிஸ்டாவும் ட்ரிபிள் ஹெச்சும் மோதினாங்க. தி அனிமல் பட்டிஸ்டாவை ட்ரிபிள் ஹெச் தோற்கடிச்சாரு. பட்டிஸ்டாவும் அதோட ரிட்டையர் ஆயிட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வர April 5-ஆம் தேதி ரெஸல்மேனியா 36 நடக்க போகுது. இந்த ரெஸல்மேனியா 36ல ட்ரிபிள் ஹெச் கண்டிப்பாக மோதுவார் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ரெஸல்மேனியா 36க்கான ஏற்பாடுகளில் அவர் ரொம்பவே பிஸியாக இருக்கிறதுனால இந்த முறை அவர் பங்கேற்க மாட்டார் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தார். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் இப்போ பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் ரெஸல்மேனியா 36 நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கான பதில் நமக்கு நாளைக்கு தான் தெரிய போகுது. ஏன்னா ஃப்ளோரிடா சிட்டி கவர்மெண்ட் நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் WWE சேர்ந்த நிறைய பேர் பங்கேற்க போகிறாங்க. நிறைய ரசிகர்கள் இந்த போட்டியை பார்க்க விரும்புறதுனால அதை அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட்போன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியாமல் ஒன்றா தான் இருக்குது. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த மீட்டிங் பொறுத்து தான் ரெஸல்மேனியா 36 நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியும். மேற்கொண்டு இன்னொரு WWE நியூஸில் பார்க்கலாம்.